மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் டிவியினுடைய கல்வி சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் தரம் 10-11 இலக்கிய தொகுப்பு பிறப்பினிலே உள்ள கம்ப்யூட்டர் சிறுகதையை நோக்கியிருக்கின்றோம். மாணவர்களே, கம்ப்யூட்டர் சிறுகதை ஈழத்தினுடைய தலை சிறந்த இலக்கிய ஆளுமைகளுள் ஒருவரான ஆனா முத்திலிங்கம் அவர்களால் எழுத பெற்றது. குறிப்பாக அவருடைய வடக்கு வீதி என்ற நூலிலே கம்ப்யூட்டர் சிறுகதை இடம்பெறுகின்றது. முதலில் நாங்கள் சிறுகதை சார்ந்த தெளிவை பெறுவதற்கு முன்பாக எங்களுடைய சிறுகதையினுடைய ஆசிரியர் முத்திலிங்கம் அவர்கள் தொடர்பான சில தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக யாழ்ப்பாணம் கொக்குவிலைச் சேர்ந்த முத்திலிங்கம் அவர்கள் 1937 பிறந்து 1959 விஞ்ஞான மாணி பட்டத்தை பெற்றுக்கொள்கின்றார். ஈழத்தினுடைய தலை சிறந்த எழுத்தாளர்களிலே ஒருவராக திகழ்கின்ற எங்களுடைய முத்திலிங்கம் அவர்களினுடைய முதலாவது சிறுகதை தொகுப்பாக 1964 அக்கா என்ற சிறுகதை தொகுதியினை வெளியிட்டார். குறிப்பாக புலம்பெயர் நாடுகளிலே தன்னுடைய வாழ்க்கை கோலத்தை அமைத்து கொண்ட அவர் பல்வேறு இடங்களிலே பெற்றுக்கொண்ட அனுபவங்களினுடைய வெளிப்பாட்டு தத்துவார்த்தங்களிலே கம்ப்யூட்டர் என்ற சிறுகதையை படைத்திருக்கின்றார். குறிப்பாக இவருடைய அக்கா, திகட சக்கரம், வம்ச விருத்தி, வடக்கு வீதி, வடக்கு வீதி என்ற நூலிலே தான் கம்ப்யூட்டர் சிறுகதை இடம்பெறுகின்றது. மகாராஜாவின் ரயில் வண்டி, முத்திலிங்கம் கதைகள் போன்ற பல்வேறுபட்ட தொகுப்பு நூல்களுக்கு சொந்தக்காரராக எங்களுடைய முத்திலிங்கம் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக கடிகாரம் அமைதியாக எண்ணிக்கொண்டிருக்கின்றது என்ற கட்டுரையும் உண்மை கலந்த நாட்குறிப்புகள் என்ற நாவலும் இன்றும் எங்களுடைய ஈழத்தினுடைய தலை சிறந்த எழுத்தாளரான முத்திலிங்கம் அவர்களினுடைய பெயரை ஆழமான முறையிலே உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் சிறுகதை இடம்பெறுகின்ற வடக்கு வீதி என்ற நூல் 1998 வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதை மாணவர்கள் தெளிவாகவும் எங்களுடைய ஈழத்து எழுத்தாளர் முத்திலிங்கம் அவர்களினுடைய தலை சிறந்த போக்கையும் கண்முன்னே படைத்து காட்டுவதை நாங்கள் நோக்க முடியும். புலம்பெயர் எழுத்தாளர்களில் நாங்கள் முத்திலிங்கம் அவர்களை அடையாளப்படுத்துகின்ற போதிலும் அவரினுடைய எழுத்து, அவருடைய இலக்கிய பாணி, அவரனுடைய ஆரம்ப இலக்கிய செழுமைகள் எம்முடைய மண்ணிலே இருந்து மேற்கிளம்பியது என்பதும் மனங்கொள்ளத்தக்கது. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் கம்ப்யூட்டர் என்ற சிறுகதைக்குள்ளே முழுமையாக நுழையப் போகின்றோம். கம்ப்யூட்டர் என்ற சிறுகதை உண்மையிலேயே அதனுடைய பெயருக்கு ஏற்றாற்போல சிறுகதை எங்கனும் கம்ப்யூட்டரினுடைய ஆழமான புரிதலை நமக்கு படைத்து காட்டியிருக்கின்றன. கம்ப்யூட்டரினுடைய அறிமுகம், அதனுடைய பயன்பாட்டினுடைய தொடக்கம், அது சார்ந்து சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே எங்களுடைய கதாசிரியரினுடைய மொழிநடை சொல்லுமையோடு கம்ப்யூட்டர் என்ற சிறுகதை வார்க்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களே, கம்ப்யூட்டர் என்ற சிறுகதையினுடைய பாடப்போக்கை நாங்கள் நோக்குகின்ற போது அதனுடைய பார்வை எனக்கு துண்டாய் பிடிக்கவில்லை. அது இருந்த விதமும் தோற்றமும் வெறுப்பை கூட்டியது. மீசை மேல் சவடலாக பரப்பி கொண்டு க
கல்லுளி மங்கன் போல சப்பளிந்து போய் இருந்தது. இது எதை பற்றி சொல்லுகிறார் என்று இறுதியிலே மாணவர்களுக்கு தெளிவாக புரியும். சொல்லுகிறார், அதனுடைய பார்வை எனக்கு பிடிக்கல. பார்க்கிறார், அவனுடைய பார்வை எனக்கு துளி கூட துண்டாய் பிடிக்கவில்லை. அதில் தோற்றம், அது இருந்த விதம் வெறுப்பை கூட்டியது. யாருக்கு? கதாசிரியருக்கு. மேசை மேலே இருந்து கொண்டு கல்லுளி மங்கன் போல சப்பளிந்து போய் இருந்தது. கம்ப்யூட்டரை ஆரம்பத்திலேயே விளக்க முற்படுகிறார் கதாசிரியர். அவருடைய பார்வையை வைத்து கொண்டு ஆணா பெண்ணா என்று கூட சரியாக தெரியவில்லை. கம்ப்யூட்டர்களில் ஆண் பெண் பேதம் இருப்பது எனக்கு கனநாளாக தெரியாது. அதை கண்டுபிடிப்பதற்கு என்ன குறுக்கு வழி என்பதையும் அப்போது யாரும் சொல்லி தந்திருக்கவில்லை. இந்த இடத்திலே கதாசிரியர் ஒன்றை அடையாளப்படுத்துகிறார். மாணவர்களே, கம்ப்யூட்டரிலே ஆண் பெண் பேதம். நாங்கள் சிந்திப்போம், கம்ப்யூட்டரிலே ஆண் பெண் பேதம் இருக்கிறதா? எங்கே இருக்கிறது? இத்தனை காலமாக நாங்கள் பயன்படுத்துகின்றோமே, அப்படி பார்த்தது இல்லையே. எதை வைத்து கொண்டு நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் இந்த ஆண் பெண் பேதத்தை என்று பல சிந்தனைகள் நமக்குள்ளே எழும். அது ஒரு சுவாரஸ்யம் நிறைந்திருக்கின்றது. கதாசிரியரினுடைய அந்த மொழி வளம், அல்ல அவர் தருகின்ற விடயம், அவர் நமக்கு காட்டுகின்ற உள்ளத்து உணர்வு போன்ற பல்வேறு அம்சங்களை இந்த சிறுகதையிலே ஒரு வகையான பரிகசிப்பது, மகிழ்ச்சி அல்லது கேளிக்கை அல்லது நகைச்சுவை பாங்கோடு வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுது நாங்கள் பாடத்தை நோக்கலாம். கம்ப்யூட்டரிலே ஆண் பெண் பேதம் இருப்பது எனக்கு கனநாளாக தெரியாது. அதை கண்டு பிடிப்பதற்கு எனக்கு குறுக்கு வழி என்பதையும் அப்போது யாரும் சொல்லி தந்திருக்கவில்லை. சில நிபுணர்கள் பார்த்த வாக்கிலேயே சொல்லிவிடுவார்களாம், பெண் என்றால் வழுக்கு கொண்டு வர கனநாள் ஆகும், பிகு செய்து கொண்டே இருக்குமாம், ஆனால் அணைந்து விட்டால் உயிர் உள்ளவரை விசுவாசமாக செயல்படும். ஆண் அப்படி இல்லையாம், ஆரம்பத்தில் அளவுக்கு அதிகமாக ஒத்துழைக்கும், நாள் போக போக காலை வாரி விட்டு விடுமாம். முன்பின் தெரியாத விவகாரத்தில் இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று நொந்து கொண்டேன். இதுவரைக்கும் இந்த முத்துலிங்கம் தான் கதாசிரியர். அவர் தான் அரவிந்தன் தந்தையாக தனக்கு நடந்த சம்பவங்களை சுவாரஸ்யப்பாங்கோட வெளிப்படுத்துகிறார். அதில் அவர் சொல்கிறார், நான் கம்ப்யூட்டர் வாங்கினதில் முதல் முறையாக போயிருக்கேன், கல்லுளி மங்கன போல இருக்குது, ஆண் பெண் வேதம் இருக்காம் கம்ப்யூட்டரில் என்று சொல்கிறாங்க, அது எப்படி பார்த்து கணிக்கிறண்டெல்லாம் எனக்கு தெரியாது என்று நான் சொல்லிட்டு சொல்கிறார். பெண் கம்ப்யூட்டராக இருந்தால், பெண்ணாக இருந்தால் ஆரம்பத்தில் விகு செய்யும், அதை வழுக்கி கொண்டு வர கஷ்டம், வழுக்கி கொண்டு விட்டால் உயிருள்ளவரை விசுவாசமாக செயல்படும், ஆனால் ஆண் ஆரம்பத்தில் அளவுக்கு அதிகமாக ஒத்துழைக்கும், நாள் போக போக கால வாரிவிடும். முன்பின் தெரியாத விவகாரத்தில் இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று நொந்து கொண்டோம். ஒரு திடீர் உந்துதலால் தான் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குவதாக முதல் நாள் இரவு எங்கள் வீட்டில் முடிவாகியது. என் 9 வயது மகன் அரவிந்தன் தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லோரிடமும் கம்ப்யூட்டர் இருப்பதாக அளந்தான். என் ஆசை மனைவியோ ஆர்மோனியப்பட்டி போல இதையும் வளைத்து விடலாம் என்று. எப்படி மாணவர்களே? ஆர்மோனியப்பட்டி போல இதையும் வளைத்து விடலாம் என்று மனைவியை சொல்ல முற்படுகிறார். ஆர்வமான கனவுகளுடன் காத்திருந்தாள். இது என்ன வெண்டைக்காயா? நுனியை முறித்து பார்த்து வாங்க. கம்ப்யூட்டர் முந்தி பிந்தி வாங்கியும் அனுபவம் இல்லை, பயப்படுகிறார். முந்தி பிந்தி கூட நான் வாங்கினது கிடையாது, கம்ப்யூட்டர் என்ன செய்ய போகுமோ தெரியாது, அது எப்படி பயன்படுத்தினாங்க சொல்லுவோமே, இலத்திரனியல் சாதனங்கள், அதில் பயன்பாடு பற்றி சொல்லுவார்கள். ஒரு கையடக்க தொலைபேசி வாங்க வேண்டுமாக இருந்தால், அல்லது மோட்டார் வாகனம் வாங்க வேண்டுமாக இருந்தால், அல்லது இலத்திரனியல் சாதனங்கள் வாங்க வேண்டுமாக இருந்தால், ஒரு பழக்கப்பட்ட அல்லது வாங்கி வாங்கி அதில் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவார்கள், அந்த துறை சார்ந்தவர்கள் அழைச்சி கூட நாங்கள் போவோம். ஏன்?
எங்களுக்கு அவங்கள என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன செயல்முறைகள் என்ன மாதிரி நடக்குதுன்னெலாம் விளக்கம் தெரியாது. சில வேளைகளில் அவங்க பழுதாக போனதை கூட எங்கள்கிட்ட தந்து விடலாம். முன்பின் அனுபவமே இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி. மனைவி சொல்கிறாள் வாங்குங்கோப்பா வாங்குங்கோப்பாண்டு, மகன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார வீட்டையும் இருக்குது நம்மகிட்ட இல்லையா. இப்போ மனைவியும் மகனுண்ட உந்துதலால் தான் முத்துலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த எழுத்தாளர், இந்த நாடகத்தின் சிறுகதையினுடைய கதாசிரியர் அரவிந்தரினுடைய தந்தை கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு முன்படுகிறார். கடைக்கு போனால் முன்பின் பார்க்கல, வாங்கல, அனுபவம் இல்லை, அவன் சொல்றது ஒன்றும் விளங்குது இல்லை. கூட்டி கொண்டு போனோடனே நாங்கள் ஷோரூமுக்கு போனால் மாணவர்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரு மாடல் என்றுவான், அது ஒரு மாடல் என்றுவான், அது அந்த வகை என்றுவார்கள், இதுக்குள்ளே இந்தெந்த விஷயம் இருக்குன்னுவாங்க, இது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ் என்று சொல்லி விதம் விதமான செயல்முறைகளை காட்டுவாங்க. நாங்கள் எங்களுடைய முறைமைகளுக்கு ஏற்ப, எங்கள்கிட்ட இருக்கின்ற பெருமானங்களுக்கு ஏற்ப எங்களுக்கு விரும்பிய பேக்கேஜை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கம்ப்யூட்டரில் ஒரு வகை இப்போ சார் இந்த இது எடுத்தீங்கன்னால் இதுக்கு இந்த செட் இருக்குது, இது எடுத்தால் இத்தனை ஜிபி, இந்த ரேம் இருக்குதுன்ட்டு அவங்களே ஒரு பேக்கேஜ் ஐட்டம் ஒன்று வச்சுருப்பார்கள். இவருக்கு அப்படித்தான், இவர் போனோடனே கடைக்காரன் சொல்லுகிறான் இந்த கம்ப்யூட்டர் வகை இருக்குது சார், இந்தந்த வகைப்பாடுகள் இருக்குது, இதில் இந்தந்த விஷயங்கள் இருக்குது, இந்த இன்னொரு வகை இருக்குது என்று சொல்லி உடனே சொல்லி கொண்டிருக்கார். இவருக்கு ஒன்றுமே புரியலை, ஏன் இதுக்கு முதல் கம்ப்யூட்டர் வாங்கல்ல. உடனே இவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னை நண்பர் என்ற உதவியை நாடுறார். ஏன்னா நண்பர் ஏற்கனவே கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கிறார். இந்த இடத்தை பாருங்க மாணவர்களே, கடைக்காரனினுடைய முகலாவண்யம் கதைப்பதற்கு ஆசையூட்டுவதாகவும் இல்லை, வீரியம் நிறைந்தவன் போல காணப்பட்டான். அவன் தலையில் இருக்க வேண்டிய முடியெல்லாம் மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் வந்து கொண்டிருந்தது. ஆள் லைட்டா மொட்டை காதுக்குள்ளாலையும் மூக்குள்ளாலையும் முடிவளர்ந்து கிடக்குது. எனக்கு அவன் சொன்ன விளக்கங்களும் கேட்ட கேள்விகளும் தலைகால் புரியவில்லை. நான் நியூயார்க்கில் பட்டவாடு இங்கேயும் பட வேண்டி வந்து விட்டது என்று யோசித்தேன். இவருக்கு அந்த டைம்ல ஒரு பழைய நினைவு ஒன்று ஓடி வருது. ஆஹா, முன்பின் தெரியாதன்னு மாட்டுப்பட்டுட்டேன், நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாது. ஏன்னா அவன் சொல்லுவான், ஒரு கடைக்கு போனால் கம்ப்யூட்டர் கடைக்கு போனால் இதில் இது இருக்குது, அது இருக்குது, அது இல்லை, உங்களுக்கு எப்படி வேணும், யார் பாவிக்க வேணும், படிக்கிறபடியா அல்லது அந்த ஆஃபீஸ் ஒர்க்குக்கா அல்லது என்ன செயல்முறைக்காக இது வாங்கினீங்களா, குடும்பமே யூஸ் பண்ணலாமண்டி அவனோட பேக்கேஜ் பேக்கேஜாக காட்டுவான். இப்போ இவருக்கு ஒன்றுமே விளங்குதில்லை, அவருக்கு நியூயார்க்கில் பட்ட பாடு ஞாபகத்துக்கு ஓடி வருது. அமெரிக்காவுக்கு நான் முதன் முதலாக போன போது வாய்விட்டு கேளாத நண்பர் ஒருவர் தூண்டில் ஒன்று வாங்கி வரும்படி கூறியிருந்தார். தூண்டிலில் மீனை பிடிப்பது தலையிலா வாலிலா என்பது போன்ற அடிப்படை விஷயம் கூட எனக்கு தெரியாது. நண்பருக்கு சரியென்று வாக்கு கொடுத்து விட்டேன். அமெரிக்காவில் தூண்டில் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு போன போதுதான் எனக்கு பிரச்சனையின் பிரம்மாண்டம் வெளிச்சமானது. கடை என்றால் அது சாதாரண கடையல்ல, ஒரு கிரிக்கெட் மைதானம் அளவில் மிகப்பெரிய சமாச்சாரம். இதிலே விசேஷம் என்னவென்றால் இந்த கடையிலே தூண்டில் மட்டும்தான் விற்பனை செய்தார்கள், மீன்பிடி சாதனங்களுக்கென்றே ஏற்படுத்தப்பட்ட பிரத்யேகமான நிலையம், எத்தனையோ விதமான உபகரணங்கள், முன்பின் பார்த்திராத வினோதமான தூண்டில்கள் சிறிதும் பெரிதுமாக கடையை நிறைத்து கிடந்தன. நான் அங்குமிங்கு மன்னார்ந்து பார்த்து கொண்டு அனாதையாக திரிந்த போது ஏங்க வைக்கும் வனப்புள்ள பணிப்பெண் ஒருத்தி தென்பட்டாள். எப்படிப்பட்ட பணிப்பெண்? வனப்புள்ள ஏங்க வைக்கின்ற பணிப்பெண் ஒருத்தி தென்பட்டாள். குதியுயர் காலனியில் நறுக் நறுக்கென்றவள் கத்தரிக்கோள் வெட்டுவது போல நடந்து வந்து உங்களுக்கு ஏதும் உதவி தேவையா என்று மழலையில் கேட்டாள். நான் வந்த விஷயத்தை விளக்கினேன். அவளுடைய முதல் கேள்வி, உங்களுக்கு எப்படி வேண்டும், வலது கை தூண்டிலா அல்லது இடது கை தூண்டிலா என்றாள்.
அப்படியா சங்கதி என்று நான் வலது கை என்று பதில் சொன்னதும் இரண்டாவது கேள்வி எழுந்தது, ஆற்றிலேயா கடலிலேயா என்றாள். இது என்னடா வில்லங்கம் என்று நான் யோசிப்பதற்கிடையிலே அடுத்த கேள்வி பிறந்தது, ஆழ்கடலா கரையோரத்திலா என்றாள். தூண்டிலே இத்தனை விஷயங்கள் இருக்கா என்று நான் தியானத்தில் இருந்தபோது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி கணையை வீசினாள். சிறுவனா இளைஞனா அல்லது முழு மனிதனா என்றாள். நான் என்னுடைய நண்பரினுடைய உடல்வாகை மனத்தினால் அளவெடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். இப்படியாக அவள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டாள். நின்று கொண்டு பிடிப்பதற்கா, இருந்து பிடிப்பதற்கா, படகில் போய் பிடிப்பதற்கா, படுத்திருந்து பிடிப்பதற்கா என்றாள். மரியாதை கருதி சிறுநீர் பெய்து கொண்டு பிடிப்பதற்கா என்பதை கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். இங்கும் ஒரு சுவாரஸ்யத்தை புகுத்துகின்றார். மாணவர்களே, இங்க பாருங்கள், ஒரு தூண்டிலே எவ்வளவு பெரிய விஷயங்கள். தூண்டிலே ஒரு விஷயமா இரு விஷயமா? ஒரு தூண்டில் வாங்க சென்று விட்டார் நண்பர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு தூண்டில் வாங்கி வா, அமெரிக்கா நியூயார்க்குக்கு போற நீ, எனக்கு ஒரு தூண்டில் வாங்கிட்டு வா. இடதுகை தூண்டிலா வலதுகை தூண்டிலா, ஆற்றிலா கடலிலா, ஆழ்கடலிலா கரையோரத்திலா, சிறுவனா இளைஞனா முழு மனிதனா? ஒரு தூண்டிலே இத்தனை வகை இருக்கிறது, இத்தனை வினாக்களிலே இருந்து தரமான தூண்டில் பிறக்கிறது. உங்களுடைய அறிவு கூர்மை சிந்தனை, உங்களுடைய அறிவு கூர்மை அவனுடைய சிந்தனை. அறிவு எப்பொழுதும் கூர்மையாக இருக்க வேண்டும். அந்த கூர்மையான ஆயுதம் சிந்தனையிலே இருந்து பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியினுடைய அடித்தளத்தை பெறுவீர்கள். மீன் பிடிக்கின்ற தூண்டிலுக்கு இத்தனை கேள்விகளுக்கு பின்னர் தரமான தூண்டில் கிடைப்பதை போல உங்களுடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை கற்றுக்கொண்ட பின்னர் தான் நீங்கள் வெற்றியாளர்களாக மிளிர முடியும் என்றும் நான் சொல்வது. மாணவர்களே, என்னுடைய பாடசாலையின் முதல்வர் நான் கற்கின்ற காலத்திலே சொல்லுவார், பயிற்சி செய்யுங்கள், நன்றாக முயற்சி செய்யுங்கள், இவை இரண்டும் சேர்கின்ற பொழுது வெற்றி உங்கள் வசம் என்பார். பயிற்சி செய்யுங்கள், பயிற்சியை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள், இவை இரண்டும் நிலைவேறாக இருக்குமாக இருந்தால் வெற்றி உங்கள் வசம் என்றார். நான் சிந்திப்பது உண்டு, இந்த இப்படியான மகத்தான வாய்ப்புகளை டான் தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பாடசாலையினுடைய கல்விக்கு மேல் அதிகமாக அல்லது உங்களுக்கு தனியார் வகுப்புகளினுடைய கல்விக்கு மேல் அதிகமாக அல்லது எங்களுடைய டான் குழுமத்தினுடைய கல்வி தொலைக்காட்சியினுடைய கல்வி தாற்பரியங்கள் இன்று மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றது. சிந்தனையினுடைய ஒவ்வொரு துளி வெளிப்பாடும் இந்த தொலைக்காட்சியினுடைய ஒவ்வொரு கற்கைகளினுடைய தனித்துவம். மாணவர்களே, உங்களுக்கு பல வழிகளிலே உதவி கொண்டிருக்கின்றார்கள் மாமனிதர்கள். அவர்களினுடைய உதவிகளையும் இப்படிப்பட்ட கல்வி சேவை தருகின்ற உன்னதமான பெருமையான விடயங்களையும் முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு பயிற்சி செய்வதற்கு, முயற்சி செய்வதற்கு, தெரியாதவற்றை கற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட டான் குழுமத்தினுடைய கல்வி தொலைக்காட்சி உதவி கொண்டிருக்கின்றது. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தொடர் பாடத்தினுள்ளே நுழையலாம். இப்படியாக அவள் கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டாள். நின்று கொண்டு பிடிப்பதா, இருந்து கொண்டு பிடிப்பதா என்று மரியாதை நிமித்தமாக அடுத்த வினாவை பாருங்கள், சிறுநீர் வைத்து கொண்டு பிடிப்பதற்கா என்று கேட்கவில்லை, ஏன்? மரியாதை நிமித்தமாக. இப்படியாக அவள் கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டாள்.
நின்று கொண்டு பிடிப்பதற்கா, இருந்து பிடிப்பதற்கா, படகில் போய் பிடிப்பதற்கா, படுத்திருந்து பிடிப்பதற்கா என்றால், மரியாதை கருதி சிறுநீர் வைத்து கொண்டு பிடிப்பதற்கா என்பதை கேட்கவில்லை என்று நினைக்கின்றேன். சிறிய மீனா பெரிய மீனா, என்ன இடை தாங்கும் தூண்டில் தேவை? இது மாதிரியாக இன்னும் என்ன முன்னே 700, 800 அம்மென்றால் 1000 கேள்விகள் வந்து விழுந்தன. தலை சுற்றிவிட்டது. டிக்கெட் வேண்டாம், கையை விடு என்று ஆகிவிட்டது. யாழ்ப்பாணம் வெலிங்டன் தியேட்டரில் கவுண்டர் ஓட்டைக்குள் கையை நீட்டினால் டிக்கெட் கொடுப்பவர் கையை கெட்டியாக பிடித்து கொள்வார். பின்னுக்கு சனம் நெருக்கியபடியே இருக்கும். டிக்கெட் கேட்பவருடைய கையோ முறிந்து போகும் நிலை. அப்போது இவர் டிக்கெட் வேண்டாம், கையை விடு என்று கத்துவது வழக்கம். கட்டிச்சோறு கட்டிக்கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று பட்டது எனக்கு. அடுத்த முறை வரும்போது இவருடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலை ஒரு புத்தகமாக அடித்து கொண்டு வருவது என்று மனதுக்குள் தீர்மானித்து கொண்டேன். இப்படியாக சந்தி பிரிக்காத பாடல் போல தலை சுற்றியது விவகாரம். மறுபடியும் நான் அந்த கடைக்கு கம்ப்யூட்டரை கொத்து கொத்தாக ஆராய்ச்சி செய்து வித்துவான் பட்டம் பெற்றோர் நண்பரோடு படையெடுத்தேன். தனியே போனார், வெற்றி கிடைக்கல. ஏன்? அவர் கேட்ட கேள்விகள், சொல்ல வந்த விஷயங்கள், அந்த கம்ப்யூட்டர் என்ற வகைகள் இவருக்கு எல்லாமே புதுசா கிடந்தது. அல்லது அந்த பயன்பாட்டு தன்மைகள் அந்த அளவு இருக்கல்ல, அல்ல செழுமையான முறையில அவர் முறுமைப்படுத்தப்படல. அவருக்கு சார்ந்த விஷயங்கள் அந்த அளவு தெரியாது. ஆக இவர் என்ன செஞ்சார் என்று சொல்லி சொன்னால், மறுபடியும் நான் அந்த கடைக்கு கம்ப்யூட்டரை கொத்து கொத்தாக ஆராய்ச்சி செய்து வித்துவான் பட்டம் பெற்று ஒரு நண்பரோடு படையெடுத்தேன். மீண்டும் போறார், தனிய போகல, அது எக்ஸ்பர்டா இருக்கிறது. அவனை நண்பன் அழைச்சு கொண்டு போறார். நண்பர் கம்ப்யூட்டருக்கு தலைபுராணம் எழுதியவர், விடுவாரா? இப்போது வட்டியும் முதலுமாக அவர்களை போட்டு குடை குடை என்று குடைந்தார். முதல் கடக்காரன் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டான் கதாசிரியருக்கு. இப்ப கதாசிரியர் நண்பர் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறார் கடக்காரன்ட்டு. அவர்களுடைய சம்பாஷணை முற்றிலும் ஒரு புதிய பாஷையில் நடைபெற்றது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இரண்டு பேருடைய வாயையும் மாறி மாறி பார்த்தேன். ஹார்ட் டிரைவ், ஃபஃபி, மெகாபைட், சாஃப்ட்வேர், இன்டர்ஃபேஸ், யூபிஎஸ் என்ற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சிதம்பர சக்கரமாக இருந்தன. இந்த கலைச்சொல்லாக்கத்தினுடைய தேவை மாணவர்களே எப்பொழுது பிரதானமாக தேவைப்பட்டது என்றால், கணினியினுடைய வருகைக்கு பின்னர் தான். குறிப்பாக இந்த கலை சொல்லாக்கத்தினுடைய ஆழமான தேவைகள் முதன்மை பெற்றது. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழ் தேவை, அவருடைய கருத்தாக்கம் தேவை என்று பலர் சிந்தனைகளிலே இது ஒரு துளிர்விட்டொரு விடயமாகவே மாறியிருந்தது. இங்க பயன்படுத்தப்படுற சொற்களுக்கு கலை சொல்லாக்கங்கள் தான் மிகவும் உதவியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இன்றைக்கு வரைக்கும். ஹார்ட் டிரைவ் என்று சொல்லுவார்கள், மெகாபைட் என்பார்கள், சாஃப்ட்வேர் என்பார்கள், இன்டர்ஃபேஸ், யூபிஎஸ் போன்ற வார்த்தைகள் எல்லாம் புது வார்த்தைகள், அது கணினி சார்ந்த வார்த்தைகள். அதுக்கு தெளிவாக்கம் பெற குறிப்பாக எங்களுக்கு தேவைப்பட்டது கலை சொல்லாக்கம். இவையெல்லாம் எனக்கு சிதம்பர சக்கரமாக இருந்தன. ஒரு முறை கவி காலமேகம் பெயர் தெரியாத ஒரு ஊரில் சம்பாஷணை தெரியாத திம்மி என்ற தாசியுடன் இரவை கழிக்க வேண்டி வந்ததாம். இரவு முழுக்க தாசி எமிரோ ஓரி எந்துண்டி வஸ்தி என்றெல்லாம் இவரிடம் சரசம் செய்தாள். அவள் சொன்னது இவருக்கு புரியவில்லை, இவர் சொன்னது அவளுக்கு விளங்கவில்லை. எமன் கையில் பட்ட பாடுபட்டேன் என்கிறார் காலமேகம். எமன் கையிலே பட்ட பாடுபட்டேன் என்கிறார் காலமேகம். கவி காலமேகம் உங்களுக்கு தெரியும், காலமேக புலவர், வசை கவிஞர். அவரே தாசியிட்டாம்பிட்டு
இப்படி சொல்றார். எமன் கையில பட்ட பாடுபட்டேன் என்று சொல்றார். எமிரோவோர் என்பாள், என் துண்டி வஸ்தி என்பாள், தாம் இரா சொன்னதெல்லாம் தலைகடை தெரிந்ததில்லை, போமிராச்சூளும் சோலை பொறுகொண்டை திம்மிகையில், நாம் இராப்பட்ட பாடு யமன் கையில் பாடுதானே, அந்த கஷ்டம்தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்களுடைய கதையில் அடிக்கடி ராம் ராம் என்ற வார்த்தை அடிபட்டது. நான் மேலே இருப்பது ராம் என்றும் கீழே இருப்பது லட்சுமணன் என்றும் எனக்கே உரிய சாதுரியத்துடன் ஊகிக் கொண்டேன். ரேம் என்பது ரேம் உங்களுக்கு தெரியும், ஃபோனாக இருந்தாலும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் நாங்கள் முதல்ல கேட்குற என்ன கேள்வி மாணவர்களே, ரேம் எத்தனை ஜிபி இருக்குது? எங்களுக்கு ரேம் 32 ஃபோனாக இருந்தால், ரேமாக இருந்தால், அது 32 இருந்தால் நாங்கள் அதை வாங்கிறத பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். அப்படித்தான் இப்போ மாணவர்களின் இயல்பு. வீட்டை அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்க கிரேட் 10-11 படிக்கக்குள்ளேயே மாணவர்களுக்கு ஃபோன், அல்லது அம்மா அப்பாவோட ஃபோனை மாணவர்கள் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கு அதில் சொல்லுவான் மகன் அம்மாடி சொல்லுவார், அல்ல அப்பாடி சொல்லுவார், அப்பா அம்மா உங்களோட ஃபோனுடைய ஸ்டோரேஜ் ஃபுல், ரேம் காணாது, ஃபோன் எடுக்க வேணும், அப்போ தான் யூஸ் பண்ணலாம். எவ்வளோட ஃபோன் மகன்? 1 lakh மேல இருந்து தான் ரேம் நல்ல ரேமில் கிடைக்கும். இன்றைக்கு அதையெல்லாம் முழுமையாக தெரிந்து வைத்திருக்கின்ற எங்களுடைய மாணவ சமூகம் தங்களுடைய பாடத்தினுடைய முழுமையான அலகுகளை தெரிந்து வைத்திருக்கின்றார்களா என்பதுதான் சந்தேகத்திற்கிடமான விடயம். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவர்களினுடைய நடத்தைகளினுடைய பிரதிபலிப்பு. அனைத்து பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை தனித்துவமானவர்களாக ஒவ்வொரு இடங்களிலும் முழுமையாக கரிசனையோடு பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வயது மிக முக்கியமான வயது. இந்த வயதுதான் அடுத்த தலைமுறையினுடைய தொடக்கம் என்பார்கள். குறிப்பாக இங்கு சொல்லப்படுகிற அந்த கஷ்டம்தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்களுடைய கதையில் அடிக்கடி ராம் ராம் என்ற வார்த்தை அடிபட்டது. நான் மேலே இருப்பது ராம் என்றும் கீழே இருப்பது லட்சுமணன் என்றும் எனக்கே உரிய சாதுரியத்துடன் ஊகித்து கொண்டேன். இவர்கள் இந்த சந்தடியில் இருக்கும் போது நான் எனக்கு தோதாக ஒருவரை கண்டுபிடித்தேன். அவருடைய கெமிஸ்ட்ரி எனக்கு சரிவரும் போல் தோன்றியது. விஷயம் தெரிந்தவர் போல காணப்பட்டார். அவரிடம் போய் மெல்ல பேச்சு கொடுத்தேன். கம்ப்யூட்டர் வாங்கும் போது நாங்கள் என்ன பாவிப்புக்கு அதை வாங்குகிறோம் என்பதை நிச்சயிக்க வேண்டும் என்றார். ஒரு நெல் மூட்டை மாத்திரம் கொண்டு போவதற்கு ஒரு திருக்கல் வண்டி போதும். 100 மூட்டை என்றால் ஒரு லொரி தேவைப்படும். குடும்பத்தோடு சுகமாக பயணம் செய்ய கார் வசதியாக இருக்கும். இல்லை, விசையாக போவதுதான் நோக்கம் என்றால் ரேசிங் கார் தான் வாங்க வேண்டும் என்றார். இது என்னை யோசிக்க வைத்ததோடு குட்டையை மேலும் குழப்பியது. இது தவிர ராட்சச கம்ப்யூட்டர்களும் தனித்தியங்கும் கம்ப்யூட்டர்களும் இருந்தன. மேசையிலே வைப்பது, மடியிலே வைப்பது, இது பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் கக்கத்தில் வைப்பது இப்படியாக பல, தலையில் வைப்பது இன்னமும் வரவில்லை என்றே நினைக்கிறேன். அது வந்துவிட்டால் பெண்கள் தலையில் மல்லிகை பூ வைப்பதற்கு பதிலாக இதை வைத்து கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கடையில் நண்பருடைய ஆசைப்படி 486 கம்ப்யூட்டர் வாங்குவதென்று தீர்மானம் ஆகியது. கம்ப்யூட்டர் என்றால் அதை மாத்திரம் தூக்கி கொண்டு வர முடியுமா? அதற்கென்று சில உபகரணங்கள் இருந்தன. நான் கணக்கு போடும் போது அதை மனதில் எடுக்கவில்லை. மவுஸ் பாட், டிஸ்குகள், பேப்பர், ரிப்பன் என்று உற்பட்ட சாமான்கள் மில் போடும் போது கணக்கு எக்கச்சக்கமாகிவிட்டது. பொங்கல் பானை வாங்கும் போது அதற்கென்று திருகணி, இஞ்ச இலை,
கரும்பு என்று வாங்குவதில்லையா? அப்படித்தான் இதுவும் என்று என்னை தேற்றிக் கொண்டேன். நாங்கள் எல்லாவற்றையும் காரிலே ஏற்றி திரும்பும் போது நண்பர், 486 கம்ப்யூட்டர், 486 கம்ப்யூட்டர் என்று உச்சாடனம் செய்தவாறே அதன் வீரப்பிரதாபங்களை பற்றி ஒரு பரணி பாடினார். பரணி என்பது மாணவர்களே 1000 யானைகளை அமரிலே வென்ற தலைவன் ஒருவனுக்காக பாடப்படுவதே பரணி இலக்கியம். எங்கள் ஊர் சிவக்கொழுந்து 1008 வேட்டி வாங்க வண்டில் கட்டி பெரிய கடைக்கு போனதை போல் நானும் எனக்கு 486 கம்ப்யூட்டர்கள் கிடைக்க போகிறது என்று மடத்தனமாக ஒரு கணம் கணக்கு போட்டது என் நீவட்கினேன். என்னென்றால் அவனோட ஊர் சிவக்கொழுந்து 1008 என்ற வேட்டி வாங்க வண்டி கட்டி பெரிய கடைக்கு போனதை போல. 1008 வேட்டி என்றால் அது ஒரு பிராண்ட், உங்களுக்கு தெரியும். 999, 888, 101 என்றெல்லாம் இருக்குது மாணவர்களே, அதெல்லாம் வந்து ஒரு பிராண்டினுடைய பேர். இங்க வந்து 1008 என்றால் அந்த வேட்டின் நாமம். அதுபோல 486 கம்ப்யூட்டர்னா 486 ஒரு நாமம். அந்த நாமத்தை எங்களோட கதாசிரியர் எப்படி விளங்கி கொண்டார் என்றால், தனக்கு 486 கம்ப்யூட்டர் கிடைக்க போகிறது என்று மடத்தனமாக கணக்கு போட்டதை எண்ணி வெட்கப்படுறார். ஆழத்தி எடுக்க நிற்பது போல் ஆவலோடு வாசலில் காத்திருந்தாள் என் மனைவி மீகலா. அவளுக்கு பக்கத்தில் என் மகன். நிறைவொங்கல் பானையை இறக்குவது போல மெல்ல மெதுவாக கம்ப்யூட்டரை இறக்கி உள்ளே கொண்டு போய் ராகு காலம் தவிர்த்து நல்ல வேளையில் ஒரு மேசையில் இருத்தினோம். முதல் வேலையாக சாமிக்கு தீபம் காட்டிவிட்டு வந்து கணிப்பொறியின் நெற்றியில் ஒரு குங்கும பொட்டு வைத்தாள் என் மனைவி. கையகலத்துக்கு அரவிந்தன் அதில் ஓம் ஸ்ரீராம் எழுதினான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பரபரப்புடன் கம்ப்யூட்டரை இயக்கி பார்த்தோம், தட்டி பார்த்தோம், அதன் புதுமணத்தை நுகர்ந்தோம். அது கிளிக் கிளிக் என்று உயிர் பெறும் அதிசயத்தை வாய் திறந்து பார்த்து ரசித்தோம். அன்று முதல் அந்த கம்ப்யூட்டர் எங்கள் குடும்பத்தில் ஒன்றாகிவிட்டது. ஆரம்பத்திலேயே கம்ப்யூட்டர் வேண்டாம்னுடைய இருப்பு பிடிக்கவில்லை என்று சொன்ன கதாசிரியர் காலப்போக்கில் அந்த கம்ப்யூட்டர் அவர்களுடைய குடும்பத்திலே ஒன்றாகிவிட்டது என்று சொல்லுகிறார். மனைவி சாமிக்கு தீபம் காட்டி குங்கும பொட்டை வைக்கின்றாள். உங்களுக்கு தெரியும், மகனதிலே ஓம் ஸ்ரீராம் என்று எழுதுகிறான். இப்படியெல்லாம் கம்ப்யூட்டரினுடைய வருகை அந்த வீட்டிலே பாரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கதாசிரியர் புதுமையான கம்ப்யூட்டர் என்று அதை நினைத்து கொள்கின்றார். அவனுடைய இசை வாக்குகளை நடத்தைகளை நாங்கள் புதுமையான ஒரு விடயத்தை அணுகுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யங்களையும் உள்ளத்தாலே உணர்வோம். அதை போல கதாசிரியர் ஒவ்வொரு இடங்களிலும் உணர்ந்து கொள்கின்றார். மாணவர்களே, கம்ப்யூட்டர் சிறுகதையினுடைய முதலாவது பாகத்தை இன்றைய வகுப்பினிலே முழுமையாக நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த வகுப்பினுடைய நேரமானது இனிதே நிறைவடைகின்றது. அடுத்த வகுப்பினில் உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். நன்றி. உங்களோடு நான் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.